ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் முகமது யாசர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்க உங்களோட சப்போர்ட்ஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிட்டே இருக்குது ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட் ஸோ இன்னும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம ஃபர்தர் வீடியோஸ் உங்களுக்கு வந்து வந்து செய்கிறோம் ஓகேங்களா குட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐஸ்கிரீம் ஆர் க்ரீம் சரியா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரெய்னி சீசன் ரொம்ப சில்லுன்னு இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஐஸ்கிரீம் ஒரு ஐஸ்கிரீம் சார் ஐஸ் கிரீம் நாங்கள் கேள்வி போட்டுருக்கோம் சார் ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிட்றோம் இட்ஸ் அவர் ஃபேவரட் வாட் இஸ் திஸ் ஐஸ்ட் கிரீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ஐஸ்கிரீம் அப்படின்ற ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்ட் கிரீம் அப்படின்ற வேர்டில் இருந்தாங்க வந்துச்சு ஓகேங்களா ஸோ இந்த வேர்டு இருக்கு பாத்தீங்களா ஐஸ்ட் கிரீம் இதுதான் ஆக்சுவலி கிராமேட்டிக்லி இஸ் கரெக்ட் ஐஸ் கிரீம் அப்படின்னா ரிட்டன்லையும் எழுதுவாங்க கிராமேட்டிக்லி என்ன கரெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் கால்டு ஐஸ்கிரீம் தான் ஓகே ஸோ நம்ம ப்ரனன்ஸ் பண்ணும்போது அதை யூசேஜில் பண்ணும்போது அந்த டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணால் விட்டுட்டோம் ஐஸ்கிரீம் 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 ஐஸ்கிரீம்னு சொல்லும் போது ஃபைனலி அது ஐஸ்கிரீம் அப்படின்னு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு சரிங்களா இதை தான் இப்போ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஐஸ்கிரீம் அப்படிங்கிற ஒரு வேர்டா ஓகேங்களா ஸோ ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது தான் கிராமட்டிக்கலி கரெக்ட் நம்ம யூசேஜில் என்னவா மாறிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் அப்படின்னு மாறிடுச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் நிறைய பேர் ரொம்ப விரும்பி குடிக்கிறது ஐஸ் வாட்டர் ஓகே ஸோ நம்ம நார்மலி வீ கேன் கால் இட் ஐஸ் வாட்டர்

ஸோ எல்லாரும் யூஸ் பண்றதுனால இட் இஸ் ஸோ ஐஸ் வாட்டர் அப்படிங்கிறது தான் ரிட்டன்ல கரெக்ட் ஓகே ஸோ அது அப்படியே என்னவா மாறிடுச்சுன்னா ஐஸ் வாட்டர் ஆயிடுச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் லைக் ஐஸ்டி ஓகே ஐஸ்டி ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஐஸ்டி அப்படிங்கிறது தான் நம்ம அதிகமா வந்து யூஸ் பண்றோம் பேசும்போது ஐஸ்டி அப்படிங்கிற ஒரு வேர்டு ஐஸ்டு டீ பாத்தீங்கன்னா நிறைய பேக்கேஜஸ்ல ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ரிட்டர்ன்ல எழுதிருப்பாங்க ஐஸ்டு டீ அப்படின்னு அப்போ யூ மேக் கெட் கன்ஃபியூஷன்ஸ் என்ன ஐஸ் டீன் எழுதியிருக்காங்க ஸோ ஐஸ் டீ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஐஸ் டீ ஆக்சுவலி இஸ் த ரைட் ஃபார்ம் ஸோ இதுதான் வந்து சரியான ஃபார்ம் நம்ம பேசும்போது எழுதும் போதுலாம் ஐஸ்டு டீன் தான் எழுதுகிறோம் பட் நம்ம ஐஸ் டீன்னு சொல்லி பழகிட்டனால வி ஆர் யூசிங் இட் ஓகேங்களா ஸோ ஐஸ் கிரீமாக இருக்கட்டும் ஐஸ் வாட்டராக இருக்கட்டும் ஐஸ் டீயாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்மேஷன்ஸ் தட் இஸ் வை இட் இஸ் அக்செப்டட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலி ஐஸ்ட் டீ அப்படின்னா கரெக்ட் ஃபார்ம் கிராமேட்டிகலி ஐஸ்டு வாட்டர் ஐஸ்டு கிரீம் அப்படி தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஐ ஹோப் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம் தேங்க்யூ